வணக்கம். தூத்துக்குடி மீனவன். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் ஒரு சோகமான விஷயம் ஒன்று நேற்று நைட்டு நடந்திருக்குங்க. என்ன விஷயம்னு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நேற்று வெள்ளை காடு எடுத்துகிட்டு வந்துச்சுல, தண்ணி வந்துச்சுல, தண்ணி வரும்போது எங்கள் மச்சம் ஒருத்தர் என்னடா தண்ணி வருது, ரொம்ப தண்ணி வருது அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்திருக்காரு. வெளியே வரும்போது வந்து அவர் வந்து தண்ணி வந்து அடித்த இதில் தண்ணிக்குள்ளே கீழே விழுந்து எந்திரிக்க முடியாமல் ஆள் வந்து இறந்துட்டாங்க. நம்ம அவங்க எல்லாருமே ஜிஹெச்சில் தான் இருக்காங்க. நம்ம அவங்க ஃபேமிலியில் யார் யார் இருக்கா என்ன எதுன்னு தெரியாது. இந்த நியூஸ் வந்து வெளியே வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்காது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்கே வந்து யாருமே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நான் வந்தேன், வந்து ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கேன். வாங்க அங்கே போய் பார்ப்போம், அவங்க எப்படி இறந்தாங்க என்ன எதுன்னு கேட்போம். ஏன்டா முத தடவை ஒரு வெள்ளை வந்து எங்கள் சுனாமி காலனியில் ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க. முத்தியாபுரம் சுனாமி காலனி இல்லை ஹார்வர் பீச் சுனாமி காலனி சொல்லுவாங்க. அவங்க வந்து இப்போதைக்கு ஜிஹெச்சில் தான் இருக்காங்க. வர்ற புதன்கிழமை தான் வந்து உடம்பையே கொடுப்பாங்களாம். அது என்னன்னு தெரியல, நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னே. இன்ன வரைக்கும் வெள்ளம் குறையாமல் பெருக்கெடுத்து போய்கிட்டே தான் இருக்குது. பயங்கரமான வெள்ளம் போயிட்டுருக்குங்க, ஒன்றுமே சமாளிக்க முடியல. இப்போ எங்கே எங்கே வச்சுருக்கீங்க? நம்ம கோட்ரஸ் ஹாஸ்பிட்டல். கோட்ரஸ் ஹாஸ்பிட்டலில் இருக்குது. கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கிடக்கு நீ ஏன்டா எடுத்துகிட்டு போவீங்க? அப்போ ஜிஹெச்சுக்கு கொண்டு போகலையா? இப்போ இந்த கிடக்கு நீ ஏன்டா தூக்கிட்டு போ, தூக்கிட்டு இறக்க முடியும் அப்படிங்கண்ணா. இது என்ன கொடுமையாக இருக்கு. எவ்வளோ தண்ணி எவ்வளோ வெள்ளமாக இருக்கு. அப்ப இங்க இருந்து கொண்டு போனதா? இங்க இருந்து நம்மளுக்கு தெரியாது யாருக்குமே. இல்ல இவர் எங்க தண்ணிக்குள்ள விழுந்து கிடந்தாரு? அம்மையாரா? ஆமா ஆமா ஆமா. அப்படியா? இப்ப வந்து நம்ம அங்க போன போட்ல ஏத்தி கொண்டு போயிட்டு இப்ப இங்க கொண்டு வர மாதிரியா இல்ல ஜிஹெச் கொண்டு போறோம்? இல்ல நம்ம ஜிஹெச் போனாதானே தெரியும் தண்ணிக்குள்ள விழுந்தது இறந்தது இல்லையா. எங்க இல்லை, ஆனால் இவங்க சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்களே இறந்ததுக்கு. ஆமாம் கொடுக்க மாட்டாங்களே. ஆமாம் அங்கே போய் தான் வரும், அதான் கேட்டேன். ஆ சரி. எந்த ஒரு மச்சான கூட்டு போகிறதுக்கு எந்த வண்டி எதுவுமே வருமா இல்லைன்னு தெரில. ஜிஹெச்சுக்கு வந்து இப்போ போட்ரஸ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்காங்களாம், ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரில. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இருந்து கொண்டு வருவோம் அப்படிங்கிறக்காக போட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்களாம், அப்போ நீங்கள் வந்து உடம்பு வந்து தூக்கிட்டு போயிருங்க அப்படின்ட்டாங்களாம். என்ன நடக்க போகுதுன்னு தெரிலங்க. அவங்களோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நான் காமிக்க பாருங்கள். உண்மைக்கும் ஒரு மழை வெள்ளத்தில் இறந்ததுன்னா வெறுமனே சாதாரணமாகலாம் போகலை. அவர் அந்த ஆதார் கார்டு சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் எடுப்போம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் தான் போயிருக்காரு. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. ஆனால் அவங்களாவே இங்கேயே சொல்லியிருக்காங்க, மூச்சு முட்டி தான் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் எங்கள் அத்தை தான் அழுதுட்டு இருக்காங்க. அவங்க பையனை பறி கொடுத்ததில் அழுதுட்டு இருக்காங்க. உண்மையும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் ஒன்று நடந்துட்டுங்க. எல்லாமே அவங்க ஃபேமிலி தான் வர்றாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு யோசிச்சு பாருங்கள். என் மச்சாங்க வயசு இத்தனைக்கும் கம்மி தான், மூணு குழந்தைகள் இருக்காங்க அவங்களுக்கு. எப்படில எப்படி எப்படி சொல்லு, கை மட்டும் இருந்துச்சா? ஆ வேறு எப்படி, யார் பார்த்தால? அப்போ பையன் எங்கே இருக்காங்க? ஆ இந்த இடத்துல தண்ணியை பாருங்கள் எவ்வளோ இழுத்து ஓடிச்சு. இப்போ வந்து எங்கள் மச்சம் வந்து விழுந்தார்ல, எப்படி விழுந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை மட்டும் போய் பார்ப்போண்ணா. வாங்க. ஆமாம்
ஆ இங்கே இந்த வீட்டில் தாங்க இறந்துருக்காங்க. அங்கிட்டு பின்னாடி இருந்து தண்ணி வந்து ஃபோர்ஸாகவே வந்திருக்கு. இந்த இடங்களில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே பிச்சு விட்டுட்டு இது எல்லாத்தையுமே தரல. வீட்டுக்குள்ளே உள்ளே கூட போக முடியல பாருங்கள், எல்லாமே மொத்தமாக அடித்து கிடக்கு. இங்கே தாங்க கீழே விழுந்திருக்காரு. உள்ளே பாருங்கள் எவ்வளோ சவதி கிடக்குண்டு. இது எல்லாமே சவதி தான், கட்டில் எல்லாமே நிறைஞ்சு ஓடி இருக்குது. வீடு ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது இந்த இடம் ஃபுல்லாக. இதில் தான் அவங்க மச்சான் வந்து இறந்துருக்காரு. அவங்க அம்மா வந்து இறந்ததுக்கு அழுதுகிட்டே இருக்காங்க பாருங்களேன். வீடு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது. உள்ளவாசம் இல்லையா? ஆதார் கார்டு போயிட்டு சேர் தான் அதிகமாக இருக்கு. சேர் தாங்க அதிகமாக இருக்கு, உள்ளதான் அவள் விழுந்துருக்கு. யார் பார்த்தது பையனை பார்த்தது? யார் பார்த்தது? மகன் பார்த்துருக்கானா? குப்பரை கிடந்தானா? யாரு பாப்பா, யாரு பாப்பா? என் புரிஞ்சது முடியாம ஆஜிபத்தில் கிடக்காரு. என் புரிஞ்சது முடியாம ஆஜிபத்தில் கிடக்காரு. எங்களை யாரு பாப்பா? ஆதார் கார்டு எடுத்து போயிட்டு என்ன ரொம்ப நேரம் ஆயிட்டுமே தேடிந்து பார்த்து கை மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு. அப்புறம் பார்க்க தலைலாம் உள்ள போயிட்டு ரொம்ப ஆளு ரொம்ப தொங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க, வேறச்சுன்னு சொல்லிட்டாங்க. என்னதான் நடந்துச்சுன்னே தெரியல. வந்து பார்க்க செத்து தான் மறந்து அந்த பையன் மட்டும் தான் இழுத்துருக்கானா? ஒரே ஆளை தான் இழுத்துருக்கானா? அப்புறம் மறுபடியும் வீட்டுக்காரவங்க வெளியே இப்போ தூக்கணும்னு நேராக ஹார்பர் ஆஸ்பத்திரி தான் தூக்கிட்டு போனாங்க. ஆம்புலன்ஸ் தான் வச்சோ? தோல்லையே தூக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு கார் வந்துச்சு. அவங்க போய் கொஞ்சம் பாதி வயல கொஞ்சம் கார் வந்துட்டு போல நேற்று வந்து தண்ணி வந்து செம ஃபோர்ஸாகவே வந்திருக்குங்க. ஃபோர்ஸாக வரும்போது வெறுமனா ஆதார் கார்டை தான் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் போயிருக்காரு. போன இடத்துல ஒன்று வலுக்கி விட்டுருக்கணும், இல்லை ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் அந்த இதில் கேட்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மூச்சு முட்டி தான் இறந்துருக்காங்க அப்படின்ட்டு. எங்கள் மச்சானுக்கு மச்சானோட பேர் வந்து முத்துராஜா. அவருக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூலில் படிக்கிறவங்க சின்ன பசங்க தான். உண்மைக்கும் சொல்கிறேன், அவங்க நம்பிக்கை இருக்கிற குடும்பம் வந்து இப்போ வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறது. அவரை நம்பி தான் மொத்த குடும்பமே உண்டு. அத்தை அழுகிறாங்கல்ல, மாமா வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவரை நம்பியே ஒரு இப்போதைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூணு பிள்ளைங்க, ஒரு அத்தை, அவங்களோட ஒய்ஃபு, ஒரு அஞ்சு பேர்கிட்ட வந்து அவரை நம்பியே நடந்து அவர் நம்பியே இருந்து தொழில் பார்த்துட்டு போவார். அவர் தான் கடலில் போய் மீன் பிடிச்சி போகிறாரு. அவருக்கு கடைசியில் இப்படி ஒரு நிலைமை ஆகிட்டு பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம மழை தண்ணி வந்து ஒரு ஆள் இறந்துருக்காருன்னா அது வந்து எங்கள் மச்சானாக தான் இருக்கும். அவங்களை வந்து ஹார்பர் ஹாஸ்பிட்டலில் வச்சாங்களாம், எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண முடியாதுன்னு உடனே இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அங்கேயே வச்சுருக்காங்க. இன்றைக்கி காலையில் தான் சொல்லியிருக்காங்க ஆள் இறந்துருக்காங்க, நீங்கள் இன்னும் எடுத்துகிட்டு போகலையா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது யோசிச்சு பாருங்கள். அப்படியே கிடந்திருக்காரு. முத முத ஒரு வெள்ளத்தில் அடிபட்டு இறந்தது அவராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்சாலும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ யாராச்சும் உயர் யாராச்சும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட குடும்பத்துக்கு வந்து உதவி பற்றி செய்யுங்க. அந்த உதவிக்காக தான் எதிர்பார்க்குறாங்க. ஏதாச்சும் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கிற காசு கிடைச்சாலே சந்தோஷமாக இருக்கும்ல. சூழ்நிலையே மாறிட்டுங்க. ஒரு அந்த மழை வெள்ளம் வந்து ஒரு குடும்பத்தையே சீரழிச்சுன்னு சொல்லலாம். ஒரு குடும்பமே அவங்கள நம்பி தான் இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப வச்சுப்போம்.